சரி அமீர் சார் பேசினதுக்கு அப்புறம் நான் என்னன்னா வழக்கமா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி நன்றி உரையை முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் சாரை பேச சொல்லலாம்னு சீஃப் கெஸ்ட பேச சொல்லலாம்னு சார் நீங்க வாங்க. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்தில் வந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இனிய மாலை வணக்கம். மதியம் வந்து ஒரு ரெண்டே கால் மணி போல ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தார் கார்த்தி. அந்த செய்தி என்னென்னா, சார் நான் பத்திரிகையாளர் சங்கத்தின் செயலாளர் கார்த்தி, முன்னாள் தினமலர் கார்த்தி அப்படின்னு ஒரு ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நான் பார்க்கல. நாங்கள் வந்து மாயவளையோட ஒரு ஃபஸ்ட் ரீலில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மிக்சிங்காக நானும் டைரக்டரும் போயிட்டோம். அங்கே ப்ரொடியூசர் வர வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அதனால் நான் சொன்னேன், நான் அதை பார்த்துட்டு சரி கார்த்தின்னு எனக்கு தெரியும், கார்த்திகிட்ட அதில் அவர் இன்னும் நிறையா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தீபாவளி நிகழ்ச்சி இருக்குது, நாங்கள் பரிசு வழங்குகிறோம், நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கூடுதல் தகவலாக ஒன்று சொல்கிறாரு. சார் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வராங்க, கவரேஜ் நல்லா கிடைக்கும். அல்ல, நான் பதில் போட்டேன், கார்த்தி எதுக்கு கார்த்தி தினமலர் கார்த்தி பத்திரிகையாளர் சங்க செயலாளர் நான் கான்ட்ரவர்சி கார்த்தின்னு சொன்னால் தெரிஞ்சு போகுது எனக்கு. இதுக்கு எதுக்கு சுற்றி சுற்றி வர்றீங்க? என்ன கார்த்தி, இந்த கார்த்தி தெரியாதா எனக்கு? 20 வருஷமாக தெரியும். அப்புறம் நான் நீங்கள் கூப்பிட்டா வருவேன், அதுக்கு எதுக்கு யூடியூபர்ஸ் நிறையா வர்றாங்க கவரேஜ்லாம் கிடைக்கும்னா? எனக்கு இதுதானா வேலை டெய்லி? நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. இதை வந்து சும்மா உங்களுடைய உங்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லலை. ஒரு ஆசிரியர் இல்லாமல் மாணவன் கிடையாது, இந்த உலகத்தில் உருவாகவே முடியாது. அதுபோல் பத்திரிகையாளர்கள் இல்லாமல் திரைக்கலைஞர்கள் இல்லவே இல்லை. ஸோ அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மாணவன் என்னதான் உயரத்துக்கு போனாலும் தன்னுடைய ஆசிரியரை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். எப்பொழுதுமே அவர் நல்ல ஆசிரியரா கெட்ட ஆசிரியரா, அவனுக்கு சொல்லி கொடுத்தாரா கொடுக்கலையா, அதெல்லாம் இல்லை. என்றைக்குமே அவர் ஆசிரியர் தான். அந்த பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும், குறிப்பாக பள்ளி பருவத்தில் பார்த்த ஆசிரியர்கள் இன்னும் நம்ம மனதை விட்டு அகலவே மாட்டாங்க. அதுபோல் சினிமாவுக்குள் நான் வந்து அடி எடுத்து வைக்கும்போது என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது, அந்த நிகழ்வு ஏவிஎம்ல நடந்தது. அங்கேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த நினைவுகள் என்னுடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்றைக்குமே பத்திரிகையாளர்கள் மேலே எனக்கு இருக்கிற மரியாதை குறைஞ்சதே கிடையாது. நான் ஆசிரியர்களை எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் உங்களை பார்க்குறேன். இதில் வயது மூத்தவர்கள் இருக்கலாம், வயது குறைந்தவர்களும் இருக்கலாம், இருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் அழைச்சது வந்து அப்படி ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணிலாம் கூப்பிட வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தகவல் சொன்னால் போதும், என்னால் வர முடிஞ்சதுன்னா வந்துடுவேன். அப்படி தான் நான் இந்த விழாவுக்கு வந்து கலந்திருக்கேன். நான் வந்து நுழையும் பொழுது நான் விஜய முரளி அவர்கள் பேசும்போது உங்கள்கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணணும் அப்படி பண்ணணும், சிலருடைய மனம் நோகுது அப்படின்னு. 3 நாள் கழித்து பண்ணுங்கன்னு. இன்றைக்கு சினிமா அப்படி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம், ஒரு 3 நாள் கழித்து விமர்சனம் பாசிட்டிவாக வரும் பொழுது அதுக்கப்புறம்னு. இப்போல்லாம் அதிகபட்சம் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்தில் ஒரு படத்தின் தலையெழுத்து எழுதி முடிக்கப்பட்டுருக்கு. 30 நிமிஷத்துலேயே தொடங்கிடும், 30வது நிமிஷத்துலேயே டைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்டர்வல்ல உறுதி செய்யப்படும். அது கொஞ்சம் இன்னும் அதுக்கு அதோட தொடக்க உரையெல்லாம் எழுத எழுதுவாங்க, 3 உரை முடிஞ்சு தொடக்க உரையெல்லாம். 3வது மணி நேரம் முடிவுரை எழுதப்பட்டுரும். அதனால் யாரும் யாரையும் ஒரு படத்தை எழுதி காப்பாற்றிட முடியாது, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனுமே ஊடகமாக தான் நிற்கிறாங்க, அது குறிப்பாக சினிமாவை பொறுத்த மட்டில். அவர்களுடைய வியூவை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் காரில் வரும்போது கூட இன்றைக்கு ரிலீஸ் ஆன 2 படத்தோட ரிவ்யூ கேட்டுக்கிட்டே தான் வரும், ஸ்பீக்கரில் போட்டு ரொம்ப பின் பாயிண்ட்டாக பிடிச்சி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அவங்க பார்த்த படங்களில் அவங்க எதை எதிர்நோக்கி வந்தாங்க, எது மிஸ் ஆகிருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் பத்திரிகையாளர்கள் தான் ஒரு சினிமாவை கெடுக்கிறாங்க, ஓட விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் தயாரிப்பாளராக இருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி சொல்ல முடியாது, ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இன்றைக்கு அந்த சூழல் கிடையாது. ஆனால் பத்திரிகையாளர்கள்ட்ட நான் கேட்டுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது.
பதில் சொல்வதற்கு நான் தகுதியானவனாக இருந்தேன்னா பதில் சொல்ல போகிறேன், அல்லது நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருந்தேன்னா பதில் சொல்ல போகிறேன். ரெண்டுமா இருக்கு, ஒன்று தகுதி இருக்கணும் எனக்கு அந்த பதில், அல்லது நான் தயாராக இருக்கணும். வற்புறுத்தி வாயிலிருந்து வெளியில் எடுக்கக்கூடாது, அது ஒரு பத்திரிகையாளருடைய தர்மம் கிடையாது, அது நமக்கு தேவையில்லாது. ஒருத்தர் அரசியல் பேசணும்னு விரும்புவார், ஒருத்தர் பேச வேணான்னு கடந்து போவார். அரசியல் பேச விருப்பம் இல்லாதவரை போய் நீங்கள் வந்து அந்த அவங்க முன்னாடி மைக்கு நீட்டிக்கிட்டு அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, அப்போ அதனால் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுகள் தான் பின்னாடி சர்ச்சையாக மாறுது. அப்போ அது வந்து ஒரு அறம் சார்ந்தது இல்லாமல் போயிடுது. இந்த இங்கே இங்கே என்னுடைய நண்பர் இருக்கார், இந்த உட்காந்துருக்காரு, அவர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது குறித்து என்கிட்ட கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் சிறந்த என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா அவர் நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் நல்ல என்டர்டெய்னர்னு சொல்கிறேன், அப்போ நல்ல நடிகர் இல்லை, அப்போ அவருக்கு விருது கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? அது என்ன ஆகுதுன்னா, அந்த நேரத்தில் நமக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கலாமே தவிர, அது ஒரு கலைஞனை என்னை போன்ற ஒரு இயக்குநரை பொதுவெளியில் போய் நிற்கும் பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும். நானும் சந்தையில் வந்து நிற்கிறேன், நானும் காம்படிட்டராக வந்து நிற்கிறேன், நானும் என்னுடைய பொருட்களை எடுத்துகிட்டு வர்றேன். அப்போ எடுத்துகிட்டு வரும்பொழுது ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களோ அல்லது விஜய் அவர்களுடைய ரசிகர்களோ அவர்களை பற்றி நீங்கள் தலைப்பை தேடுறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்குமா? இது கேள்வி. அரசியலுக்கு வரலாம், தமிழ்நாட்டில் தமிழர் ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏன் வரணும்? உடனே அடுத்த கேள்வி. நான் கேட்டேன், ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இல்லை, ஏன் வரணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நான் ஏன் வரணும்னு சொல்கிறேன். உங்ககிட்ட பதில் இல்லைல்ல, அப்புறம் இதுக்கு நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னா அவர் உடனே அடுத்து, அப்போ இந்த நாட்டில் இருக்க அரசியல் கட்சிக்கு சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்லவே இல்லைங்க. இப்போ இதுக்கு ஏதோ ஒரு இடத்துல பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலுக்கு வர விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? அமீர் கேள்வி கீழே தலைப்பு. இது இருக்கு இல்லையா, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களை பொறுத்த மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் அது வந்து பாதிப்படையும், என்னை பொறுத்த மட்டும். அதே போல் ஒரு படம், இன்னொரு நிகழ்வு. இப்போ சமீபத்தில் வந்து நான் வந்து நானும் தம்பி ஜாஃபர் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு உணவகம் ஒன்று திறந்திருக்கோம். அந்த உணவக திறப்பு விழாவிற்கு பத்திரிகையாளர்களை அழைச்சிருக்கேன். பத்திரிகையாளர்களை அழைச்சி நான் என்ன சொல்ல, ஒரு தொழில் தொடங்குகிறேன். அந்த நோக்கம் என்ன? ஒரு தொழில் தொடங்குகிறோம், அது பத்து பேருக்கு தெரியணும், அதன் மூலமாக வியாபாரம் நடக்கும், இதுதான் நோக்கம். அதுக்கு தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்தாச்சு. ஹோட்டல் பற்றி சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பலாம் அப்படிங்கும்போது, சார் அது இல்லாமல் சார் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது. அப்போ காத்திருக்காங்க, அப்போ அவங்க காத்திருக்காங்க, ஒரு பத்திரிகையாளர்கள் காத்திருக்காங்கன்னா என்னால் தவிர்க்க முடியலை, நான் தவிர்க்க முடியாமல் அவங்கள சந்திக்கிறேன். சந்திச்சு போய் உட்காந்து அந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு, சார் இப்போ எதுக்கு சார் அந்த தொழிலெலாம் தொடங்குங்க? அப்போ சினிமாவில் இனிமேல் வந்து தோற்று போயிடுவோம்னு பயமா? இது ஒரு கேள்வி. நான் கேட்டேன், எங்க நான் படிக்கிற காலகட்டத்தில் ஊரில் சும்மா சுற்றும் போதே பயப்படுறதில்லை, இப்போ எங்கே பயப்பட போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த கேள்விக்கு வேறு சில பதில்களும் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களுடைய கேள்வி வந்து என்னுடைய சுயமரியாதையும் என்னுடைய தன்னம்பிக்கையும் வீழ்த்துவதாக இருக்கக்கூடாது, காரண காரியமாக இருக்கணும் நீங்கள் கேட்குற கேள்வி. அதைத்தான் நான் உங்ககிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்க விரும்புகிறேன். விமர்சனங்கள் நீங்கள் என்ன விமர்சனம் வேணாலும் வைங்க, திரைப்படம் குறித்து தனிப்பட்ட விமர்சனம் வைக்காதீங்க. நான் வந்து ஒரு படைப்பாளியாக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு நடிகனாக உங்ககிட்ட கேட்குறேன். நாளைக்கு என்னுடைய மாயவழி ரிலீஸ் ஆகலாம், அந்த படத்தில் இந்த படத்தில் நல்லா இல்லை, இந்த டைரக்டரு அமீர் ப்ரொடியூசரு இந்த ஜாஃபர்லாம் சேர்ந்து இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் இந்த படத்துக்கு அந்த தகுதி இல்லை, இந்த படம் வந்து அது எதையுமே சொல்லலை, எந்த வகையிலும் எங்களை திருப்திப்படுத்தலை, அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த படத்தின் விமர்சனத்தோட இவன் எல்லா மேடையிலும் நல்லா பேசுகிறான், ஆனால் இங்கே மட்டும் என் படம் கோட்டை விட்டான் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் படத்தையும் சேர்க்குறீங்க. அந்த இடம்தான் ஒரு படைப்பாளி வந்து பெரிய பின்னடைவு ஏற்படும். இது என்னுடைய பருத்திவீரனுக்கு பின்னால் வந்த யோகி திரைப்படத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன், ஆதிபகவன் திரைப்படத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கடந்து வந்துட்டேன்னு வச்சுங்க, எனக்கு நான் இதை எப்பொழுதுமே ஏற்றிக்கிறதே இல்லை. நான் பருத்தி வீரன் வெற்றியவே மண்டைக்குள்ளே ஏற்றலை, ஒரு நாள் கூட, ஒரு காட்சி கூட. அந்த படம் 375 நாள் ஓடிச்சு, தியேட்டரில் போய் நான் பார்க்கவே இல்லை. என்னை சந்திக்க வந்த பல தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள்லாம், நீங்கள் ஒரே ஒரு நாள் தியேட்டருக்கு வாங்கன்னாங்க, வரவே மாட்டேன்ட்டு.
என்னுடைய படங்களை எப்பொழுதுமே எடுத்து முடிக்கிறது வரைக்கும் என்னுடைய மானிட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் என் வேலை. எடுத்து முடிச்சாச்சுன்னா தியேட்டரில் போய் பார்க்குறதே கிடையாது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி 100 தடவை பார்ப்பேன், 150 தடவை பார்ப்பேன். பார்வைக்கு வச்சாச்சு, அது மக்களுடைய பொருள், இனிமேல் விமர்சகர்களுடைய பொருள், பத்திரிகையாளர் பார்த்து அதை சொல்லட்டும். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையோட ஆதிபவன் திரைப்படம் வரும்பொழுதும் இதே தான். அதுக்கு முன்னாடி நான் வந்து இயக்குனர் சங்க தேர்தலில் நிற்கிறேன், பெப்சி தலைவராக நிற்கிறேன், பல பிரச்சனைகளே ஒத்தையால் நின்று சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆதிபவன் விமர்சனம் வரும்பொழுது இவர் எதுக்கு சங்க நடவடிக்கைக்குள்ளே போனார், அந்த சங்கத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு, இந்த படத்திற்கும் அந்த சங்க நடவடிக்கையும் தொடர்பே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இந்த தொடர்புகளை இல்லாமல் படம் குறித்து இது நல்லா இருந்துச்சு, ஏன்னா பல பேருடைய உழைப்பு. அந்த உழைப்பை வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளில் வீழ்த்திராதீங்க. நீங்கள் வீழ்த்திராதீங்கன்னு உங்கள்கிட்ட அன்பாக தான் கேட்டுக்கிறேன். இப்போ ஆர்டர் போடல, அதை மட்டும் புரிஞ்சு சொன்னால் போதும். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் எதை பேசணும். படம் குறித்து நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் சரி, நெகட்டிவாக சொன்னாலும் சரி, ரெண்டுக்குமே இங்கே உதாரணம் இருக்குது. நம்ம சுமார்னு சொல்கிற படம் சூப்பராக ஓடி இருக்கு, அதை யாராவது மறுக்க முடியுமா? ஒரு பத்திரிகை, வார பத்திரிகையில் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை, நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், ரொம்ப குறைவான மார்க் தான் போட்டாங்க சூரிய வம்சம் திரைப்படத்துக்கு. அது மிகப்பெரிய வெற்றி படம். அது மாதிரி அவங்க அதிகமாக போட்ட படம் கீழே 100 நாள் ஓடலை. அப்போ அது இல்லை, ஆடியன்ஸ் தனியாக இருக்காங்க, விமர்சகர்கள் தனியாக இருக்காங்க, ரெண்டு பேரும் ரெண்டும் வேற வேற மனநிலையில் பார்க்கறது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இதை உங்ககிட்ட சொல்கிறேன். அதுவும் நான் வரும்பொழுது அண்ணன் விஜயமூர்த்தி இது குறித்து பேசிக்கிட்டு இருந்ததுனால சொல்கிறேனே தவிர,